ஸோ இப்போ வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஃபுட்டு அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ வந்து அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன பொறுத்தவரை கெட்டது தான். இப்போதைக்கு வந்து அது ரொம்ப கேவலமாக தான் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக அது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஹெல்த் வைஸ் பார்த்தா அது கெட்டது, ஜாலின்னு பார்த்தா அது நல்லது. நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நடராத்திரி போய் சாப்பிட்றதுலாம் சின்ன வயசுல நம்ம எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேடாக தான் பார்க்குறேன். அதெல்லாம் நல்லது தான். நைன் டைம் சுட சுட பிரியாணி சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். இதன் சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்குன்னு ஒரு டைம் பர்டிகுலர் டைம் கொடுக்கணும். 24 மணி நேரம் சாப்பிட்டுருக்கூடாது. அந்த மிட் நைட் கலாச்சாரம் ஒரு தவறான விஷயம். வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை பார்த்து நம்ம இங்கே நம்ம கலாச்சாரத்தை விட்டு ஒழிக்கிறோம். ஏன்னா மிட் நைட்டில் வந்து சாப்பிட்ற ஃபுட்டு அதாவது பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே யாருமே சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிட் நைட்டில் 1 மணிக்கு 2 மணிக்கு அப்படி தான் இப்போலாம் எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதனால் வந்து ஃபுட் பாய்சன் ஆகுது, நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா வருது, குண்டாகிறாங்க, எல்லா ப்ராப்ளம்ஸுமே அதனால தான் வருது. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் சாப்பிட்றத முத அவாய்ட் பண்ணணும். 8 மணிக்குள்ளே தான் எல்லாமே சாப்பிட கற்றுக்கணும் எல்லாருமே. பசங்க வந்து இப்போ அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்றத தான் ரொம்ப விரும்புகிறாங்களே. இப்போ வீட்டில் ஒரு சாம்பார் ஒரு காய்ப்பண்ணா அச்சுச்சோ அப்படி நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன், அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டாங்க. நம்ம எவ்வளோ அதை சாப்பிட சாப்பிட என்ன ஆகும், எப்போனா ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல, அதை கண்டினியூவாக பண்ணும் போது கண்டிப்பாக அது உடம்புக்கு பிரச்சனை தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி பாருங்கள், தேவையில்லாத ஹாஸ்பிட்டலில் இந்த இது அந்த இது வியாதியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இப்போ இந்த அவுட் சைட் ஃபுட்டு இந்த மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி என்னடோ சொல்கிறாங்க, அதையெல்லாம் சாப்பிட சாப்பிட என்ன ஆகுது, ஹெல்த் ஃபுல்லாகவே இதுவாகிடுது. சீரியஸ்லி சொல்லணும்னா இப்போ இளம் வயது உங்களை மாதிரி சின்ன பசங்க இந்த வாலிப பசங்களுக்கெல்லாம் இந்த குழந்தை பிறக்கிற பிரச்சனையிலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. மனுஷன் ஒரு மனுஷன் ருசியார சாப்பிட்றது பசியார சாப்பிட்றது எந்த விதத்தையும் தவறு இல்லைங்க. அந்த நேரத்துக்கு போகிறாங்க, டேஸ்ட்டு கிடைக்குது, சாப்பிட்டாங்கன்னா அவங்க திருப்தி படுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது தவறு என்ன இருக்குது, தவறு இல்லை தெரியல. ஸோ வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நம்ம வெளியில் போவோம், ஒரு பண்டிகைக்கு தான் வெளியிலே வருவோம் வைக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எவ்ரி வீக்கெண்டு புது பொண்டாட்டி புது லவ்வர் அப்படி வந்தவுடனே அது டே அண்ட் டே அவுட்டாக ஆயிடுச்சு. நல்லதுன்னு சொன்னால் இப்போ அவசரத்துக்கு போகும்போது நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய சூழல் ஒன்று இருக்குது மிட் நைட்டில். இப்போ அந்த வகையில் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லாட்டி அவசரமாக இங்கே வெளியில் ஃபேமிலியோடு போகும்போது சாப்பிடலாம். ஸோ டோட்டலாக அந்த உடம்போட சிஸ்டமேட்டிக்கே சேஞ்ச் ஆகிடுது இல்லையா? ஏன்னா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே அது வந்து பாதிப்புன்றப்போ நைட் ஃபுட்டு எப்படி எந்த அளவுக்கு வந்து அது நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஜென்ரலோட சிஸ்டத்தையே நம்ம மாற்றுறப்ப உடம்பு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ட்ரெண்டிஸ் இப்போ இருக்கிற கல்ச்சரை பொறுத்தளவில் 2K kids வந்து நைட் அவுட்ஸ் தான் ரொம்பவே பிடிக்குது. நம்ம காலத்தில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து அது ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்குது. நான் நிறைய இடத்துல போய் என்ஜாய் பண்ணியிருக்கேன் நைட் ஃபுட்டுங்கிறது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது நல்லது தான். ஸோ நிறைய ஒர்க்கில் இப்போ ஆஃபீஸ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்ஸே நிறையா இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நைட்டு வெளியில் போய் சாப்பிட்றதுங்கிறது ஜாலியான ஒரு விஷயம், அது நல்லாவே என்ஜாய் பண்ண. இப்போ ஆனால் பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பான ஒரு கல்ச்சர். வந்து திடீர்னு நடுராத்திரியில் என்ன வேணால் போய் சாப்பிட்லாம் அப்படின்றது வந்து பயங்கரமான ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? நல்லது கேட்டதுன்னு பார்க்காம அது அவங்கவுங்க சாய்ஸ் இல்லையா, சந்தோஷமாக இருக்கலாம் சார், ஜாலியாக போயிட்டு வர வேண்டியதான். 12 மணிக்கு சுட சுட எடுத்து வைக்கும் போது அப்படியே அது பிளேட்டில் போட்டு கொடுப்பாங்கள்ல, அது அப்போ சாப்பிட்டா தான் ஒரு ஃபீல், அதுதான் செம்ம ஃபீல். மிட் நைட் அந்த குளிருக்கும் அந்த பிரியாணிக்கும் செம்மையாக இருக்கும். மார்ச்சில் அப்போவும் போகணும், எப்போ புயலே அடித்தாலும் போய் பிரியாணி சாப்பிட்ணும். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி இந்த மிட் நைட்டில் போயிட்டு ட்ராவல் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு பழகிருச்சு, அதை எப்படி வெளியே கொண்டு வரலான்னு. அப்போ அந்த கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா 80s 90s முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 7-6 மணிக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு 7 மணிக்குள்ளலாம் படுத்து தூங்கிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, 1 மணிக்கு 2 மணிக்கு எல்லாம் அந்த டைம் தான் எல்லாருமே ஒர்க்கு உமன்ஸு எல்லாருமே போயிட்டு வர அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பசிக்கும் பார்க்குறவங்க எல்லாம் அந்த பிரியாணி. இப்போலாம் பார்த்திங்கன்னா மிட் நைட் 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் பிரியாணி தான் அதிகமாக கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பழைய கல்ச்சருக்கு வர்ற மாதிரி பார்க்கணும் கண்டிப்பாக. அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். என்றைக்குனா ஆசையாக இருக்கா என்றைக்குன்னா போய் சாப்பிடுங்க, அதை வந்து கண்டினியூவாக அதை இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு பிறந்தநாள் ஏதோ ஒதுனாலும் எப்போ பார்த்தாலும் அதுதான், வாரத்தில் 5 நாள் அதை தான் வச்சுக்கிறாங்க, அதை வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லது, ஹெல்த்து நல்லாயிருக்கும். 10 வருஷம் கழிச்சு பாருங்கள் எல்லாரும் ஆஸ்பத்திரி தான் காசு கொடுத்துட்ருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கல்ச்சர் பயங்கரமாகிடும். இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு சூழ்ச்சி தான். இது ஆஸ்பத்திரிங்க நிறைய விஷயத்தை வந்து இந்த ஆஸ்பத்திரிக்காரங்க தான் ஃபுல்லாகவே கொண்டு வராங்க. சொல்ல போனாலே அவங்களோட மார்க்கெட்டிங்காக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபெர்டிலிட்டி அதிகமாகுது. நைட் ஃபுட் கண்ட ஃபுட்லாம் சாப்பிட்டு இன்ஃபெர்டிலிட்டி அதிகமாகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா. சென்னையில் நீங்கள் சொல்ல மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஃபெர்டிலிட்டி கிளினிக் இருந்ததா
இல்லை இல்லவே இல்லை. இப்போது இந்த கலாச்சாரம்லாம் வந்துட்டு அப்புறம் தான் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் மாறி போச்சு, புரியுதுங்களா? இதெல்லாம் அவங்களோட சூழ்ச்சிதான். அவங்க தலையெழுத்து எப்படியோ அப்படி தான் இருக்க போது வாழ்க்கை. ஸோ இம்பார்ட்டன்ட்டி வந்தாலும் அது அவங்க பார்த்துக்கிட்டோம், அது அவங்க டீல் பண்ணிக்கிட்டோம், அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? நல்லா நல்லா இருக்கு. ஒரு பத்து வருஷம் கழிச்சு எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் தானே இருப்பாங்க, அது அப்போ பார்த்துக்கலாங்க. இப்போ ஜாலியாக இருக்காமா? அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கையில் எதுக்கு குழந்தை ஃபஸ்ட்டு அது டைம்லாம் பார்க்காது. காலை 6 மணிக்கு குடிக்கும், விடிகாலில் 3 மணிக்கு குடிக்கும், 12 மணிக்கு குடிக்கும், 5 மணிக்கு குடிக்கும், 7 மணிக்கு குடிக்கும், தூக்கம் வந்தாலும் தூங்கிடும். அது மாதிரி பசி ருசியை தேடி போகிறவங்க ஒரு குழந்தை மாதிரி தான். அவங்க விரும்புகிறத அவங்க சாப்பிடுறது தப்பு கிடையாது. நல்லா மென்று அரைச்சி முழுசாக முழுங்கணுன்றது என்னோடய கருத்து. ஏன்னா ஜீரணம் ஆகாது, அஜீரணம் ஆகிடும். அதை கொஞ்சம் கவனமாக கொண்டா போதும். நிறைய பேர் சொல்கிறாங்க, எவ்வளோ டாக்டர் சொல்கிறாங்க இந்த டைமுக்கு தான் சாப்பிட்ணும், நைட் டின்னர் வந்து 7 மணிக்குள்ளே முடிச்சிடணும்னு. பட் யாரும் அதை கேட்குறது இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அட்வைஸ் பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்காது. அவ்வளோதான். என்ன சொல்கிறாங்கன்னா, என் லைஃப் என்னோடது, நான் எப்படி வேணால் இருப்பேன், அது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு இப்போது. அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் போதும் இருக்கும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை பொறுத்து தான் அவங்க சொல்கிற அந்த மெடிசன் ஃபெசிலிட்டிஸ் அந்த சம்பவம். எப்படினாலுமே நம்ம மிட் நைட் போய் சாப்பிட்ற பொருள் வந்து நல்லதாக இருக்க போகிறது இல்லை நமக்கு. இல்லை, மிட் நைட்டில் இப்போது பிரியாணியுமே கிடைக்கும், ஆக்சுவலாக இட்லி பூரி எல்லாமே கிடைக்கிற மிட் நைட்டில். ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நானுமே அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம் காம்ப்ளிமெண்ட்லையாக இருக்குது. ஃப்யூச்சரில் இருக்கணுமா வேணும்? கண்டிப்பாக இருக்கணும். என்ன எப்படி சொல்கிறேன், அதான் சொல்கிறேன், அந்த டேஸ்ட்டு நைட் அவுட்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கு வெளியில் போய் டயர்டாயிடுவோம். அந்த டைமில் பிரியாணி சாப்பிட்டா அது ஒரு எனர்ஜி தானே, அதுக்காக தான். ஜாலியாக தான் இருக்கும், அப்போ ஃபன்னாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா இருக்கும், அப்புறம் ரொம்ப அதே தான், அதே அதே அது. ஆனால் அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சராகவே அதை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கல்ச்சராக கொண்டு வரது நல்லதாக எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அது வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அது நாளடையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பில்ட் ஆகிடுச்சு. இப்போ அது வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். அது எப்படி என்ன பண்ணலாம்? அது எனக்கு தெரிஞ்சு இப்போ துபாய்க்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா துபாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours கண்ட்ரி. அதில் வந்து 24 hours உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் ஜாப் போகிறீங்க, உங்களால் பேங்கிங் ஹவர்ஸ் போகலன்னா நீங்கள் பேங்க் நைட்டில் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே கொண்டு வந்தாங்கன்னா அது ஓரளவு சப்போர்ட்டிவாக இருக்கும். வெறும் ட்ராவல் ஃபுட்டு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸை தவிர்த்து அப்பார்ட் அந்த ஒர்க்கிங் டெய்லியே அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நைட்டில் இந்த மாதிரி ஷாப்ஸோ இல்லை பேங்கிங் சர்வீஸோ மற்ற சர்வீஸ் செக்டர்ஸோ ஓப்பனில் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கல்ச்சர் என்ன இது முன்னாடி எப்படி இருந்ததோ பழைய காலத்துக்கு என்ன இருந்ததோ அதே மாதிரி கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ அந்த மிட் நைட் ஃபுட்டு அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு எல்லாருமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. தப்பு, ரொம்ப தப்பு. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி பசங்க ஆர்வத்தில் போனாலும் அது கவர்மெண்ட் அந்த போலீஸ் அது மாதிரினா ஒரு 10 மணிக்கு மேலே அவாய்ட் போகக்கூடாதுப்பா, இந்த இது கிடையாது, இந்த கடையெல்லாம் மூடிடுங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அதை மாதிரி கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருந்தாங்கன்னா கரெக்டாக போக மாட்டாங்க. இப்போ அந்த கடை இருக்க தானே நீங்கள் போகிறீங்க. இப்போ இந்த தண்ணி சாப்பிட்றதுக்கு கூட பாருங்கள், 10 மணி 12 மணி அதுமாதிரி டைம் கம்மி பண்ணால் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நீங்கள் அந்த டைமை கம்மி பண்ணி நிறுத்திடுங்க, அந்த கடையை மூடுங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்கன்னா ஏன் அங்கே போகிறான், அவனால் கடையை திறந்தால் சாப்பிட போகிறான் இல்லை, கம்மி பண்ணிவிடுவாங்க, போக மாட்டாங்க. அதை வந்து கவர்மெண்ட்டோ கொஞ்சம் எடுத்து என்ன சொல்கிறது, பசங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு பண்ணணும். கண்ட நேரத்தை சாப்பிட்றது, கண்ட ஃபுட்டு சாப்பிட்றதுலாம் வந்து இன்ஃபெக்டிவிட்டி காரணம். எல்லாம் போய் எவ்வளோ நினைமெல்லாம் கூகுள் பண்ணி பார்க்குறாங்க மக்கள். இதை போய் தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பார்த்தாங்கன்னா தனக்கு என்னடா இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு, என்னடா நம்ம என்ன தவறு செஞ்சோம் அப்படின்னு பார்க்கணும். மீண்டும் அந்த தப்பை மற்றவங்க பண்ணக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை. ஐயா சொல்கிறது மட்டும் கேட்டிங்கன்னா உங்களோட வம்சத்தையே காப்பாற்றலாம். கிட்டத்தட்ட தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் விரும்பின கடையில் போய் சாப்பிடுங்க, விரும்பினதை சாப்பிடுங்க. மாடு சாப்பிடக்கூடாது, சாப்பிடுங்க. மாடு சாப்பிடக்கூடாது, ஆடு சாப்பிடக்கூடாது, பண்ணி சாப்பிடக்கூடாது, கோழி சாப்பிடக்கூடாது, பச்சை தவக்கலை சாப்பிடாது, எல்லாம் புலம்பிட்டு இருப்பானுங்க. அதை நீ கண்டுக்கா கண்டுக்காதீங்க. உங்கள் மனசில் பிடிக்குதா, இது ருசியாக இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கா, உங்கள் ரூட்டில் நீங்கள் போயிட்டே இருங்க. அது எந்த வித தப்பும் இல்லை, பாஸ் கேட்ட மாதிரி எந்த வித தவறும் இல்லை. நீங்கள் வேணும்னு நினைப்பீங்களா? எப்பயாச்சும் நான் ஓகே, எப்போவுமே வேணாம். இருந்தால் நல்லா தான் இருக்கும், அப்படியே இருந்துட்டு போடுமே. ஜாலியாக எல்லாம் எல்லாமே மாறுது. ஸோ வந்து எவல்யூஷன் படி இதுவும் மாறிட்டு போட்டுமே. அப்படியே வந்து டிட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கட்டும் 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 இருக்கட்டும், என்ன வேணால் ஆகட்டும் இருக்கட்டும். ஸோ எப்போ பசிக்குதோ அப்போல்லாம் சாப்பிடலாம், நல்ல ஃபுட்டாக சாப்பிட்ணும். அதுதான் என்னோட பொறுத்தளவில் ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், 10 வருஷம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இந்த டைம் அந்த டைமில் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு அது போதும். 10 வருஷம் கழிச்சு பெரிய பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல. ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும். ஹலோ, இல்லை என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களே எனக்கும் நிறைய இருக்கா இருந்தாலும் அந்த டைமில் சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அதனால ஸோ அதனால எப்படி என்ன, அதான் எங்கள் வீடு அண்ணா நகர் தான், கோலா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் செம்மையாக இருக்கும். விடிய விடிய போனால் போதும். அப்புறம் என்ன, 2 மணினாலும் டேஸ்ட்டு தான் முக்கியம், இந்த சோறு தான் முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம். மூன் ட்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். உங்கள்